தமிழகத்தில் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளைக்கு இன்று வேட்டிக்கன் நகரில் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. புனிதர் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது, கவனம் பெற்றது. இதுகுறித்து செய்தியாளர் பிரசாத் வழங்கிய தகவல்கள் இவை. தமிழகத்தின் குமரி மாவட்டத்தில் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் நீலகண்டன். பிறப்பால் இந்துவான இவர் கிறிஸ்தவம் மீதான பற்று காரணமாக திருமுழக்கு பெற்று கிறிஸ்தவத்திற்கு மாறியதோடு தனது பெயரை தேவசகாயம் பிள்ளை எனவும் மாற்றிக்கொண்டார். தொடர்ந்து இறை மற்றும் சமூக பணிகளில் ஈடுபட்டு வந்த அவர் எதிரிகளின் தூண்டுதலின் பேரில் படை வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் இவருக்கு புனிதர் பட்டம் அளிக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக தமிழக கத்தோலிக்க திருச்சபை உள்ளிட்டவை சார்பில் கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையகமான வேட்டிக்கனில் உள்ள புனிதர் பட்டமளிப்பு பேராயத்திற்கு தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. அதன் முதல்படியாக கடந்த 2012 மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை அருளாளர் அறிவிக்கப்பட்டதோடு கடந்த 2021 அவருக்கு புனிதர் பட்டம் வழங்குவதற்கான தேதியும் அறிவிக்கப்பட்டது. அதன்படி வேட்டிக்கன் நகரில் தேவசகாயம் பிள்ளை உள்ளிட்ட 10 அருளாளர்களுக்கு புனிதர் பட்டம் அளிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தமிழகத்திலிருந்து அமைச்சர்கள் மனு தங்கராஜ், செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அனைவரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதனையடுத்து தமிழகத்திலேயே முதல் முறையாக தேவசகாயம் பிள்ளைக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அருட்பணியாளர் பேட்ரிக் சேவியர் மற்றும் அருட்சகோதரி ரூபி ஆகியோரிடம் பேசினோம். முதல் புனிதராக அவர் இருக்கிறாரு. அதிலும் சிறப்பாக இல்லற வாழ்க்கையில ஈடுபட்ட தேவசகாயம் என்று புனித தேவசகாயம் நிலைக்கு உயர்த்தப்பட்டுகிறார். திருச்சபையினுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னாக்க இல்லற வாழ்க்கையிலிருந்து அவ்வளவாக புனிதர்கள் இதுவரையிலும் அறிவிக்கப்படவில்லை. ஒரு பொது நிலையை வந்து அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து புனித நிலைக்கு மாறுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் கன்னியாகுமரி மறை மாவட்டத்தை சார்ந்தவர், தமிழ்நாடு சார்ந்தவர், இந்திய மண்ணை சார்ந்தவர் இப்படி ஒரு நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது குறித்து சென்னையை சேர்ந்த டொனால்ட் மெட்டல்டா கூறுகையில், நம்மளுக்கும் ஒரு பெருமையா இருக்கு. அது யூத்ஸா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு காமன் மேனுக்குமே வந்து நம்மளும் வாழ்க்கையில ஏதாவது செய்யணும் அப்படின்றதுதான். செய்தியாளர் பிரசாத் வழங்கிய கூடுதல் தகவல்கள். தேவசகாயத்தினுடைய வாழ்க்கை வரலாறு இனி வருங்காலங்களில் கத்தோலிக்க மக்களுடைய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இது பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பல பகுதிகளிலும் தேவசகாயத்திற்கு என தேவாலயங்கள் எழுப்புவதற்காக வாய்ப்பு இருக்கிறது. அபிநயா. நன்றி பிரசாத்.